ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிசி போராளிகள் யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎட் செகண்ட் இயருக்கான பெடகாஜி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்க்கான இப்போ இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2021 இன்றைக்கி நடக்கப்போகிற டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு பெருக்கத்தொடர் வரிசையின் அடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் வந்து 39/10 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் வந்து 1 எனில் அத்தொடர் வரிசையின் பொது விகிதத்தையும் அம்மூன்று உறுப்புகளையும் காண்க. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ நிலம் 20 மீட்டர் நீளம் மற்றும் 14 மீட்டர் அகலம் கொண்டது. அதை சுற்றி வெளிப்புறத்தில் சீரான அகலமுள்ள பாதையின் பரப்பு 111 சதுர மீட்டர் எனில் பாதையின் அகலம் என்ன? அடுத்த மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நேர்குத்தான ஒரு மரத்தின் மேல்பாகம் காற்றினால் முறிந்து முறிந்த பகுதி கீழே விழாமல் மரத்தின் உச்சி தரையுடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. மரத்தின் உச்சி அதன் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையை தொடுகிறது எனில் மரத்தின் முழு உயரத்தை காண்க. நாலாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, A 2,2, B வந்து 8,-2 என்பது தரப்பட்டுள்ளன. தளத்தில் உள்ள இரு புள்ளிகள் என்க. எக்ஸ் அச்சில் மிகைப்பகுதி பி புள்ளி அமைந்துள்ளது. இது ஏபியை 1:2 என்ற விதத்தில் பிரிக்கிறது எனில் பியின் அச்சு தொலைவை காண்க. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், டேன் டீட்டா ப்ளஸ் சைனிட்டா ஈக்குவல் டி எம், டேன் டீட்டா மைனஸ் சைனிட்டா ஈக்குவல் டி என் மற்றும் பி நாட் ஈக்குவல் டி என் எனில் m²-n² ஈக்குவல் டு 4√mn என காட்டுக. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், x³-5x²-2x+24 என்ற பல்லுறுப்பு கோவையை காரணிப்படுத்துக. ஏழாவது கொஸ்டின், ஏபி ஈக்குவல் 8 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் 15 சென்டிமீட்டர், சிடி ஈக்குவல் 12 சென்டிமீட்டர், ஏடி வந்து 8 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும் கோணம் பி ஈக்குவல் 90 டிகிரி கோணமாகவும் உடைய நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பை காண்க. மொத்தம் 7 கொஸ்டின். சீக்கிரமாக அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர்ஸ் போட ட்ரை பண்ணுறேன்.